டியர் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மெட்ரோக்கரன் ஆகிறேன். 13th உங்களுக்கு தமிழ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. மினிமம் மெட்டீரியல் நான் உங்களுக்கு தரேன். நான் டோட்டலாக ஒரு 29 பேஜஸ் இருக்குது, ஒரு 25 பேஜஸ் பார்த்தா கூட போதும். நீங்கள் இன்கேஸ் போர்ஷன்ஸ்லாம் ஃபுல்லாக முடிச்சிருப்பீங்க, முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வாட்டி இதில் இருக்கிற அனைத்தும் தெரியுதான்னு பார்த்துருங்க. விடையோடு இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக கரெக்டாக ரிவைஸ் பண்ணிடலாம். இதில் இருக்கிறது எதுவுமே தெரியாமல் எக்ஸாம் போகாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான மினிமம் மெட்டீரியல் இதுவாவது தெரிஞ்சிருக்கணும் பப்ளிக் எக்ஸாம் சொல்லிவிட்டு. அப்போது 13ஆம் தேதி உங்களுக்கு காலையில் 10 மணிக்கு கையில் கொஷின் பேப்பர் கிடைக்க போகுது. 10 மணிக்கு கொஷின் பேப்பர்ஸை நீங்கள் வாங்கின உடனே அதில் இருக்கிற கேள்விகளை படிக்க போகிறீங்க. படிச்சுட்டு அதில் இருக்கிற சாய்ஸஸ் போக உங்களுக்கு அதில் எல்லாமே அட்டன் பண்ண முடியுன்ற ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, ஒரு என்ன சொல்கிறது, நம்ம சாதிச்சிட்டோம், நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு தெம்பு வந்தாகணும். அதுக்காக நீங்கள் இந்த 2 நாளில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் கண்டிப்பாக நீங்கள் பாடுபட்டு தான் ஆகணும். சார் தமிழ் மார்க் முக்கியம் இல்லை, எங்களுக்கு டோட்டல் அது பெருசாக ஒன்றும் பாதிக்காது அப்படிலாம் எதுவும் நினைக்காதீங்க. உங்களுக்கு தமிழ் எக்ஸாமுக்காக ஒரு அசைன்மெண்ட்டு, ஒரு 100 மார்க்குக்கு உங்களால் எவ்வளோ திறமையை வெளிப்படுத்த முடியுமோ, எவ்வளோ சக்தியை வெளிப்படுத்த முடியுமோ அதை முடிஞ்ச வரைக்கும் வெளிப்படுத்தி, தமிழ்லேயும் நான் சாதாரண ஆள் கிடையாது, தமிழ்லேயும் என்னால் சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு நிரூபிங்க. ஏன்னா நீங்கள் நாளைக்கு தமிழ் டீச்சராக கூட போகலாம், நீங்கள் சொல்ல முடியாது, அல்லது ஒரு தொலைக்காட்சி நிலையத்திலோ அல்லது ஒரு வானொலி நிலையத்திலையோ தமிழ் செய்தி வாசிப்பாளராகவோ அல்லது ஒரு கொரியோகிராஃபராகவோ அல்லது ஒரு கம்பேராகவோ எப்படியோ தமிழ் சம்மந்தப்பட்ட எதுக்காக நீங்கள் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கூட கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதனால் இதுவும் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட்ன்றது மனசில் எடுத்துக்கிட்டு இந்த 2 நாளை சரியாக பயன்படுத்தி எப்படியாவது மார்க் வாங்கிறதுக்கான எல்லா வழிகளையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அதனால் இந்த 25 பேஜஸை தரவை பார்த்துருங்க. ஏன்னா ஆன்சர்ஸோடு இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு. ஒரு வாட்டி பார்த்துட்டு பப்ளிக் எக்ஸாம் போங்க. அனைத்து எக்ஸாமும் நமக்கு முக்கியமானதான், இதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம் கிடையாது. இன்கேஸ் படிச்சிருந்தீங்கன்னா ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுறீங்க. படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் அட்லீஸ்ட் இதையாவது படிச்சுட்டு பப்ளிக் எக்ஸாம் போங்க. இந்த தமிழ் எக்ஸாமில் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். உங்கள் மெட்ரோ கருணாகரன் என்றும் உங்கள் நலனுக்காக நன்றி, வணக்கம்.